ஹே கைஸ், திஸ் இஸ் வினோத். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். இது வரைக்கும் நம்ம நெதர்லாண்ட்ஸோட ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் நெதர்லாண்ட்ஸோட ரொம்பவே ஃபன்னான வியர்டான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். நெதர்லாண்ட்ஸ் வந்து சீஸ் ப்ரொடக்ஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஈவன் அவங்க 4th century சீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடன் ஷூஸ், அதாவது இங்கே வந்து அந்த டச் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 13th century கண்டுபிடிக்கப்பட்டது. எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்பவே கடினமான வேலை செய்யக்கூடிய மக்கள் தன்னோட கால்களை பாதுகாக்கிறதுக்காக சேஃப்டி ஷூஸாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அதில் காலில் ஆணியோ இல்லை மரம் ஏதாவது ஏறாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் விசிட் பண்ணுற எல்லாருமே காமனாக வாங்கக்கூடிய ஒரு சோவனீர், ஒரு கிஃப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டச் கிளாக்ஸ் தாங்க. 17th century வரைக்கும் நம்ம சாப்பிட்ற கேரட் வந்து எல்லோ கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் இருந்துச்சு. பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஆரஞ்சு கலராக மாற்றினது டச் மக்கள் தான். நெதர்லாண்ட்ஸோட நேஷனல் கலர் ஆரஞ்சு. அடுத்ததாக இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான நேஷனல் ஆந்தம் நெதர்லாண்ட்ஸோடது. கிட்டத்தட்ட 16th century எழுதப்பட்டது. இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நியூயார்க் சிட்டி வந்து 16th century நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா டச் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ ஏன், இன்றைக்கி இருக்கிற ஆஸ்திரேலியாவையும் நியூசிலாண்டையும் டிஸ்கவர் பண்ணதே டச் மக்கள் தான். ஆஸ்திரேலியாவை இதுக்கு முன்னாடி நியூ ஹாலண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நியூசிலாண்ட் அப்படிங்கிற பேர் ஏன் வச்சாங்கன்னா, இன்றைக்குமே நெதர்லாண்ட்ஸில் ஜேலாண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது, அதோட அடையாளமாக தான் நியூசிலாண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் மக்கள் வந்து அவங்களோட உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க அழ மாட்டாங்க, அவங்க அழறதை வந்து அவமானமாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டலன்ஸ் போகணும் அப்படின்னா கிரே அண்ட் பிளாக் கலர் சூட்ஸ் போட்டு தான் போவாங்க. அதே மாதிரி டச் மக்கள் வந்து கிரெடிட் கார்ட்ஸை பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் கிட்ட கிரெடிட் கார்ட்ஸே கிடையாதுங்க. இவ்வளோ ஏன், நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கூட உங்களால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எதுவுமே வாங்க முடியாது. ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம கையில் இல்லாத பணம் நம்மளோடது கிடையாது, அதனால் கிரெடிட் கார்ட்ஸை அவங்க பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நெதர்லாண்ட்ஸில் கேம்பர் வேன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு காமனான கான்செப்ட். இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள்கிட்ட இந்த வேன் இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஈவன் நம்ம ஹையர் கூட பண்ணிக்கலாம். கேம்பர் வேன் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மொபைல் ஹோம், கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்குள்ள ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறது தான் கேம்பர் வேன். டச் மக்கள் வந்து ஹோட்டல்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அதாவது தங்கிறதுக்காக ஹோட்டல்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்பிங் வேன்ஸ் எடுத்துக்கிட்டு தன்னோட காரில் டோ பண்ணிக்கிட்டு போய் கேம்பிங் சைட்ஸில் இயற்கையோட ஒன்றா இருக்கிறது தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற எல்லா டேப் வாட்டருமே ட்ரிங்கிங் வாட்டர் தாங்க. டச் மக்களுக்கு பைசைக்கிள்னா உயிர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட சைக்கிளோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இந்த நாட்டில் நீங்கள் சைக்கிள்லே எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். நாடு முழுக்க கிட்டத்தட்ட 15,000 kilometers சைக்கிள் பாத் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நெதர்லாண்ட்ஸில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சைக்கிளில் வந்து எல்லா குழந்தைங்களும் கும்பலாக ஒன்றா உட்காந்துட்டு போகலாம். அதாவது நம்ம ஊரில் காலையில் ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஊருக்கு இந்த மாதிரி சைக்கிள்ஸ் இருக்குது. அடுத்தது ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து பெடல் பண்ணக்கூடிய பைசைக்கிள்ஸ் இது. அடுத்தது டெலிவரி ஃபீட்ஸ், அதாவது சைக்கிளை வந்து டச் லாங்குவேஜில் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி டெலிவரி சைக்கிள்ஸில் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து இ பைக்ஸ், அதாவது பேட்டரி பவர் சைக்கிள் தாங்க இ பைக்ஸ். இது வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான பைசைக்கிள், ஈவன் மழை காலத்தில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டச் மக்கள் வந்து ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஊர்லலாம் நம்ம சூப்பர் இப்படி தானே சொல்லுவோம், அவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. காது பக்கத்தில் கையை வச்சு இப்படி ஷேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்கள வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான வெளிப்பாடு. நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 15 குழந்தைங்களாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவங்க பார்ட் டைம் ஜாப் மூலியமாகவே சம்பாரிச்சிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தனியாக போய் வாழணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ரொம்பவே கிளியராக இருப்பாங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரையுமே வந்து நம்ம சர்ப்ரைஸ் விசிட் பண்ணவே கூடாதுங்க. அதாவது அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் முன்னாடியே சொல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது. இது அவங்க பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் இருக்கும். இவ்வளோ அந்த பசங்க வெளியில் போய் தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா கூட அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த டயத்துக்கு வரேன் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவங்கள போய் பார்க்கணும். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கடைகள் வந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 6 or 7 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஆஃப் லேட் நிறைய ஸ்டூடெண்ட் சிட்டிஸ், அதாவது நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற இடம் இல்லை நிறைய வெளிநாட்டு மக்கள் வந்து வாழ்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 to 9 வரைக்கும் அந்த டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மர் டைமில் காலையில் 4 விடிஞ்சிடும், அதே மாதிரி ராத்திரி 10 ஆகிடும் இருட்டுறதுக்கு. வின்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும், காலையில் 10 வரைக்கும் வெளிச்சமே வராது,
நாலு மணிக்கெலாம் கிட்டத்தட்ட முழுசாகவே இருட்டிடும். நெதர்லாண்ட்ஸில் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட அட்டாச்டு டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ங்கிற கான்செப்டே இங்கே கிடையாது. ஈவன் பெரிய பெரிய வில்லாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மேக்ஸிமம் ரெண்டு பாத்ரூம் இருந்தால் பெரிய விஷயம். நெதர்லாண்ட்ஸில் ஸ்டார்கேஸ் அதாவது படிகட்டெலாம் வந்து ரொம்பவே சின்னதாகவும் கிராம்ப்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஜாக்கிரதையாக ஏறணும், இல்லைனா எப்போ வேணாலும் அது ஸ்லிப் ஆகிடும். இன்றைக்குமே நெதர்லாண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் 30% வந்து ஹோம் பர்த், அதாவது வீட்லேயே குழந்தை பிறக்கும். அதையும் தாண்டி யாராவது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அங்கேயுமே கூட நார்மல் டெலிவரி தாங்க. ஆல்மோஸ்ட் 90% வந்து இங்கே நார்மல் டெலிவரி தான். சி செக்ஷனோ சிசேரியனோ இவங்க வந்து எந்த டாக்டர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நெதர்லாண்ட்ஸோட நேஷனல் கேம் ஃபுட்பால். இங்கே ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி ஆரஞ்சு ஹேட் மாட்டிட்டு போயிடுவாங்க. அந்த ஹேட்டில் இருக்கக்கூடிய ஓட்டையெல்லாம் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட பியர் பாட்டில்ஸ் அண்ட் பியர் கிளாஸஸ் அதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆல்கஹால் வந்து இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும், ஆனால் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஆல்கஹால் கொடுப்பாங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு பில் போட வந்தால் கூட உங்கள் ஐடி கார்டை காமிச்சு 18 இயர்ஸ்க்கு மேலேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த வாங்கிட்டு போக முடியும். இன்னமுமே ரொம்ப வியர்டான ஃபேக்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி நாய் வந்து குலைக்கவே குலைக்காதுங்க. அந்த நாய் வந்து தெரியாமல் யாரையாவது கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஓனருக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அண்ட் ஓனரும் நாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரைனிங் வர போகணும். இங்கே நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரே அனிமல்ஸே கிடையாது. நெதர்லாண்ட்ஸில் இது வரைக்கும் குழந்தை வளர்த்து நான் பார்த்ததே கிடையாது. இங்கே யாரும் வந்து குழந்தைய கையில் தூக்கிட்டு போகக்கூடாது, ஸ்ட்ராலரில் வச்சு தள்ளிட்டு தான் போகணும். நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஸ்ட்ராலரில் தான் இருக்கணும், உங்கள் கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இல்லீகல். உலகத்திலேயே அதிக நம்பர் ஆஃப் மியூசியம்ஸ் இருக்கிற நாடு தான் நெதர்லாண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1000 மியூசியம்ஸ் இருக்குது. மியூசியம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ரொம்ப பழமையான பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நிறைய வந்து சயின்ஸ் ரிலேட்டடாகவும் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய மியூசியம்ஸ் இங்கே நிறையவே இருக்குது. நெதர்லாண்ட்ஸோட ராஜா பேர் வில்லம் அலெக்சாண்டர். இவர் வந்து KLM ஏர்லைன்ஸில் கிட்டத்தட்ட 20 வருஷம் பைலட்டாக வேலை பார்த்துருக்கிறார். KLM ஏர்லைன்ஸுங்கிறது உலகத்திலே ரொம்பவே ஒரு பழமையான ஒரு ஏர்லைன்ஸ். இவ்வளோ எங்க இன்றைக்குமே ராஜா வந்து தன்னோட பர்சனல் ட்ரிப்புக்காக எங்கேயாவது போகிறாருன்னா அவரோட ஃப்ளைட்டை மோஸ்ட்லி அவரே தான் ஓட்டிட்டு போவார். நெதர்லாண்ட்ஸில் ஹார்ன் அடிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு இன்சல்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ஹார்ன் அடிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ரொம்பவே ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ்க்கு ஈக்குவலாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் நெதர்லாண்ட்ஸ் வந்து கடல் மட்டத்திலேருந்து 5 மீட்டர் கீழே இருக்குங்க. அதனால் இந்த நாட்டில் மலைகளே கிடையாது. நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ளைட் வந்து கடல் மட்டத்திலேருந்து 4.5 மீட்டர் கீழே தாங்க லேண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட கடலுக்கு அடியில் தான் நம்ம ஃப்ளைட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் ரொம்ப பிஸியான ஏர்போர்ட் தான் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்லேருந்து உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி டெஸ்டினேஷன்ஸ்க்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. நெதர்லாண்ட்ஸோட வெதர் வந்து ரொம்பவே வாலடைல் அப்படின்னு பார்த்தோம். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் மழை பெய்யும், மத்தியானம் வெயில் அடிக்கும், சாயந்தரம் காற்றடிக்கும், ஈவன் நைட்டு ஸ்னோ கூட பெய்யும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நெதர்லாண்ட்ஸில் தான். ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப ஓல்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். யூரோப்லேயே நெதர்லாண்ட்ஸில் மட்டும்தான் அடிக்ஷன் கிளினிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடிக்ஷன் கிளினிக் அப்படிங்கிறது வெறும் ட்ரக் அடிக்ஷனுக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து வீடியோ கேம்ஸ், சோஷியல் மீடியா, கேம்பிளிங், மொபைல் ஃபோன்ஸ் இதில் எதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருந்தாலுமே அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்து எந்த வீட்டில் யாராவது கிராஜுவேட் ஆகியிருந்தாலுமே அந்த வீட்டோட வாசலில் இந்த நாட்டோட கொடியை குத்தி அதில் அவங்களோட ஸ்கூல் பேக்கையோ காலேஜ் பேக்கையோ தொங்க விடுவாங்க. அதே கொடியில் இந்த மாதிரி ஸ்டாக்கோட ஸ்டாச்சுவோ இல்லை ஃபோட்டோஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராவது குழந்தை பிறந்த வீட்டை விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ளூ கலர் பிஸ்கட் கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். இதுவே பிங்க் கலர் கொடுத்தாங்கன்னா பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய தடுப்பணைகள் அதாவது இந்த டைக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று அடுக்கி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது போகும். அத்தனை தடுப்பணைகள் இங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சிட்டியே வந்து பெரிய பெரிய உடன் பில்லர்ஸ் மேலே தான் கட்டியே இருக்காங்க. அந்த பில்லர்ஸ் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 12 மீட்டர் ஆழமாக உள்ளே போயிருக்கும். ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர இடம் வந்து டேம் ஸ்கொயர். அது வந்து ஒரு ராயல் பேலஸ். அந்த பேலஸே வந்து கிட்டத்தட்ட 14,000 உடன் பில்லர் மேலே தான் கட்டப்பட்டிருக்கு. நெதர்லாண்ட்ஸில் ஓடுற எல்லா ட்ரெயினுமே எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் கன்சியூம் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே 100% விண்ட் எனர்ஜி மூலியமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சோடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட முடியாது. இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஊரில் ஃபேமிலி டாக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அது வந்து மேண்டேட்ரி. இங்கே இருக்கிற எல்லாருமே ஜென்ரல் ப்ராக்டிஷனர்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள போய் கன்சல்ட் பண்ணணும். அவங்க அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக முடியும்.
ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம். அதை தவிர வேறு எந்த ரீசனுக்காகவும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் நேராக போயிட முடியாது. இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஃபன் ஃபேக்ட்ஸில் நீங்கள் ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் ரெண்டு பெனிஃபிட்ஸ், ஒன்று நம்மளோட சேனல் வளரும், நம்மளோட முயற்சி நிறைய பேரை போய் சேரும். ரெண்டாவது, நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ் புது கண்டென்ட்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். அண்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே கனெக்டட். பாய்.